அவர் சாதி சங்க தலைவர், அவர் அததான் பேசுவார். அதனால நீ இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்ல வரியான்னு கேட்டா, காடு விட்டு போய்வே அகற்றிட்டார். இவர் சாதி சாக்கடை, சாதி வெறியது. இதை எழுதினவ யாரு தெரியுமில்ல? யாரோட குடும்பம், யாரோட ஆட்கள் தெரியுமில்ல? அண்ணன் காடு வெட்டு குருவை புதைத்த நினைவிடத்தில் வந்து விழுந்து கும்பிட்டு மாலையை வைத்து வாக்கு கேட்ட போன பயல்கள் என்னை சாதி வெறியின்றான். அவர் மகன் கனலை கூட்டிக் கொண்டு அறிவாயிடத்தை சந்திச்சு எங்களை ஆதரிங்கன்னு சொல்லி மாலையை போட்டு வரவேற்ற மகன்தான பெருமக்கள் நான் சாதி வெறியினான். அன்னைக்கு வந்து அவர் மருமகன் மனோஜ கூப்பிட்டு மகளை கூட்டிட்டு போய் அறிவாலயத்துல சந்திச்சு அடுத்த தலைவர் வந்து கொண்டிருக்காருல்ல தம்பி உதயநிதி, அவர் அண்ணன் காடு வெட்டி குருக்கு மாலையை நிற்கிறார். அப்போது வராத சாதி